நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்க ஹோம் பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் ஓடும் மூன்று முக்கிய இமய நதிகள் என்றால் அது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா ஆகியவைதான். இந்த இமய நதிகள் இமயமலையில் உருவாகின்றன. இவற்றில் மழைக்காலத்தில் மழை நீர் ஓடும். கோடையில் பனிக்கட்டி உருகி இந்த நதிகளில் நீர் ஓடும். ஆண்டு முழுவதும் இவற்றில் நீர் ஓடுவதால் இவற்றை ஜீவ நதிகள் என்று சொல்கிறார்கள். பிரம்மபுத்திரா நதி இந்தியாவில் உள்ள 12 புஷ்கர நதிகளில் ஒன்றாகும். இந்த பிரம்மபுத்திரா நதி ஆண் பெயரில் உள்ள நதியாகவும் உள்ளது. 12 ஆண்டுக்கு ஒரு முறை புஷ்கரம் கொண்டாடப்படுகிறது. குரு பெயர்ச்சி காலங்களில் குரு பகவான் தனக்கான நதியில் நீராடுவார். குரு பகவான் தனுசு ராசிக்குள் பிரவேசிக்கும் அந்த நாட்கள் பிரம்மபுத்திரா புஷ்கரம் கொண்டாடப்படுகிறது. இந்த பிரம்மபுத்திரா புஷ்கரம் வரும் நவம்பர் 5 தேதி முதல் நவம்பர் 16 தேதி வரை 12 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த காலங்களில் குரு பகவான் பிரம்மபுத்திரா ஆற்றில் வாசம் செய்வதால் நதி பிரகாசமாக இருக்கும். இங்கு தீர்த்தமாடுதல், பித்ரு தர்ப்பணம் செய்வது மற்றும் தானம் செய்வதால் நம் வினைகள், கவலைகள், பாவங்கள் அனைத்தும் தொலைந்துவிடும் என்பது நம்பிக்கை. பிரம்மபுத்திரா நதிக்கரைகளில் பல பழமையான கோவில்களும் புனிதமான இடங்களும் அமைந்துள்ளன. 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகிய காமாக்கியா கோவில் இதன் கரையில் தான் அமைந்துள்ளது. இது பெண்களுக்கே ஆன சிறப்பான கோயில். சக்தியின் உடல் பாகங்களில் யோனி விழுந்த இடமாகும். இக்கோவிலில் பெண்களுக்கான நோய்கள் தீர வேண்டிக் கொண்டால் அது நிச்சயம் சரியாகிவிடுகிறது. பிரம்மபுத்திரா நதி பிரயோகிக்கும் அனைத்து இடங்களிலும் இந்த பிரம்மபுத்திரா புஷ்கரம் நடைபெறும். 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மகா பிரம்மபுத்திரா புஷ்கரத்தில் நீராடி அனைத்து நன்மைகளையும் அடைவோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி வேற இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.